வணக்கம். நித்யாவின் பதிவுகள் யூடியூப் சேனலில் வகுப்பு 12 செய்யுள் பகுதி திருக்குறள், இதைத்தான் இப்போ நம்ம வாசிக்க போகிறோம். இந்த காணொளியின் முதல் பகுதியில் இல்வாழ்க்கை, செய்நன்றி அறிதல், வெகாமை, புலால் மறுத்தல், இந்த அதிகாரங்களின் கீழ் உள்ள திருக்குறள்களை நம்ம வாசிச்சிருந்தோம். இப்போ நம்ம வாசிக்க இருப்பது வெகுளாமை மற்றும் ஊழ். வாங்க வாசிக்கலாம். அதிகாரம் 31, வெகுளாமை. குறள் 14. செல்லிடத்து காப்பான் சினம் காப்பான், அல்லிடத்து காக்கின்யன் காவாக்காள்யன். பொருள், தன் சினம் செல்லுபடியாகும் எளியவரிடத்தில் கொல்லாமல் காப்பவரே, அதாவது சினம் கொல்லாமல் காப்பவரே உண்மையில் சினம் காப்பவர். செல்லுபடியாகாத வலியவரிடத்தில் காத்தால் என்ன, காக்காவிட்டால் என்ன? குறள் 15, மறத்தல் வெகுளியை யார் மாட்டும், தீய பிறத்தல் அதனான் வரும். இக்குறள் மனப்பாட பகுதி. பொருள், தீமையான விளைவுகள் சினத்தாலேயே ஏற்படும் என்பதால் யாரிடத்திலும் சினம் கொள்ளாமல் அதை மறந்துவிட வேண்டும். குறள் 16, நகையும் உவகையும் கொள்ளும் சினத்தின் பகையும் உழுவோ பிற. பொருள், முகமலர்ச்சியையும் அகமகிழ்ச்சியையும் கொள்கின்ற சினத்தை விட நமக்கு வேறு பகை இல்லை. தொடர்ந்து வாசிக்கலாம். குறள் 17, தன்னைத்தான் காக்கின் சினம் காக்க, காவாக்கால் தன்னையே கொல்லும் சினம். இக்குறள் மனப்பாட பகுதி. ஒருவர் தன்னை தான் காத்துக்கொள்ள விரும்பினால் சினம் வாராமல் காத்துக்கொள்ள வேண்டும். காக்காவிட்டால் சினம் நம்மையே அழித்துவிடும். குறள் 18, சினம் என்னும் சேர்ந்தாரை கொல்லி இனம் என்னும் ஏமப்புனையை சுடும். இக்குறள் மனப்பாட பகுதி. பொருள், சினம் தன்னை சேர்ந்தவரையும் அழிக்கும் நெருப்பு. அகுது ஒருவரது சுற்றம் என்னும் பாதுகாப்பு தப்பத்தையும் சுட்டழிக்கும். இக்குறள் ஏக தேச உருவக அணி வகையை சார்ந்ததாகும். அதிகாரம் 38, ஊழ். குறள் 19, நுண்ணிய நூல் பல கற்பினும் மற்றும் தன் உண்மை அறிவே மிகும். இக்குறள் மனப்பாட பகுதி. பொருள், ஒருவர் நுட்பமான நூல் பலவற்றை கற்றிருந்தாலும் அவருக்கு இயல்பாக உள்ளதாகும் அறிவே மேலோங்கி தோன்றும். குறள் 20, இரு வேறு உலகத்து இயற்கை, திருவேறு தெல்லியராதலும் வேறு. பொருள், உலக இயல்பு இருவேறு வகைப்படும், செல்வம் உடையவர் அறிவுடையவராக இருப்பதில்லை, தெளிந்த அறிவுடையோர் செல்வமுடையவராக இருப்பதில்லை. மீண்டும் வாசிக்கலாம். வெகுளாமை. குறள் 14, செல்லிடத்து காப்பான் சினம் காப்பான், அல்லிடத்து காக்கின்யன் காவாக்கால் என். பொருள், தன் சினம் செல்லுபடியாகும் எளியவரிடத்தில் கொல்லாமல் காப்பவரே, அதாவது சினம் கொல்லாமல் காப்பவரே உண்மையில் சினம் காப்பவர். செல்லுபடியாகாத வலியோரிடத்தில் காத்தால் என்ன, காக்காவிட்டால் என்ன? குறள் 15, மறத்தல் வெகுளியை யார் மாட்டும், தீய பிறத்தல் அதனான் வரும். பொருள், தீமையான விளைவுகள் சினத்தாலேயே ஏற்படும் என்பதால் யாரிடத்திலும் சினம் கொள்ளாமல் அதை
மறந்துவிட வேண்டும். குறள் 16. நகையும் உவகையும் கொல்லும் சினத்தின் பகையும் உளவோ பிற. பொருள்: முகமலர்ச்சியையும் அகமகிழ்ச்சியையும் கொள்கின்ற சினத்தை விட நமக்கு வேறு பகையில்லை. குறள் 17. தன்னைத்தான் காக்கின் சினம் காக்க, காவாக்கால் தன்னையே கொல்லும் சினம். பொருள்: ஒருவர் தன்னை தான் காத்துக்கொள்ள விரும்பினால் சினம் வாராமல் காத்துக்கொள்ள வேண்டும். காக்காவிட்டால் சினம் நம்மையே அழித்துவிடும். குறள் 18. சினம் என்னும் சேர்ந்தாரை கொல்லி இனம் என்னும் ஏமப்புனையைச் சுடும். பொருள்: சினம் தன்னை சேர்ந்தவரையும் அழிக்கும் நெருப்பு. அஃது ஒருவரது சுற்றம் என்னும் பாதுகாப்பு தெப்பத்தையும் சுற்றழிக்கும். இக்குறள் ஏகதேச உருவக அணி வகையைச் சார்ந்தது. குறள் 19. நுண்ணிய நூல் பல கற்பினும் மற்றும் தன் உண்மை அறிவே மிகும். பொருள்: ஒருவர் நுட்பமான நூல் பலவற்றை கற்றிருந்தாலும் அவருக்கு இயல்பாக உள்ளதாகும் அறிவே மேலோங்கி தோன்றும். குறள் 20. இரு வேறு உலகத்து இயற்கை, திருவேறு தெல்லியராதலும் வேறு. பொருள்: உலக இயல்பு இருவேறு வகைப்படும். செல்வம் உடையவர் அறிவுடையவராக இருப்பதில்லை, தெளிந்த அறிவுடையோர் செல்வம் உடையவராக இருப்பதில்லை. நன்றி, வணக்கம். மேலும் நல்ல பதிவுகளுக்கு தொடர்ந்து இணைந்திருங்கள். நித்யாவின் பதிவுகள்.